que hundas tu pecho arriba, las manos, gabacho moreno, penetra tu... ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸுங்கிற கோர்ஸ் வந்துட்டு இலங்கையில் நாலு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் இப்போது இருக்குது. இதில் சப்ரகமுவ, கெலனி, ஜஃப்னா, மன ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இந்த நாலு யூனிவர்சிட்டிலையும் இப்போதைக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் அவைலபிள் ஆகிக்குது. இதில் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸுக்கு முதல் தான் இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சிங்கள டு இங்கிலீஷ் லேங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடி கோர்ஸ் சப்ரகம யூனிவர்சிட்டிலையும் கெலனி யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அதே போல் தமிழ் டு இங்கிலீஷ் கோர்ஸ் வந்துட்டு ஜஃப்னா யூனிவர்சிட்டிலையும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று நம்ம செட் பண்ணி ஆகணும். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் செட் பண்ணி அதில் செலக்ட் ஆகுறவங்களை ஃபில்டர் பண்ணி அவங்க யூஜிசிக்கு ஒரு அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்புவாங்க. அதிலிருந்து யூஜிசி நீங்கள் போடுற யூஜிசி ஃபார்ம், அதில் நீங்கள் இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்கு யாருக்கு ஜெட் ஸ்கோர் போதுமா இருக்குமோ அதை பார்த்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வைஸாக பிரித்து கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ் இலங்கையில் ஒரு இயருக்கு அண்ணளவாக 135 பேரை நாலு யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து எடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 135 பேர் நாலு யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து எடுப்பாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கோட்டாவாக பிரிஞ்சு போகும். மோஸ்ட்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1, 2 அல்லது 3 பேர், சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1, சில டிஸ்ட்ரிக்ட்டு சில யூனிவர்சிட்டி எலிஜிபிளே இல்லாமல் கூட இருக்கும். இது இந்த கோர்ஸ் வந்துட்டும் எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அங்கேயே ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். இப்போ ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஜஃப்னாவில் நடக்கும், ஈஸ்டர்னில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஈஸ்டர்னில் நடக்கும். ஆனால் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கோர்ஸ் ஆப்டிடியூட் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் சென்டர்ஸாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்டா போன மாதிரி இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் அப்படியான பிரச்சனைகள் வந்ததால், பெட்ரோல் ப்ராப்ளம், ட்ரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் எல்லாம் வந்ததால் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்படி வைக்காங்கன்னா ஜஃப்னா யூனிவர்சிட்டியோட ஆப்டிடியூட் டெஸ்ட் இங்கே ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ரஜரட்டையிலையோ ரோஹம் ஏதோ ஒன்றுலையோ சம்திங் நடந்துட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அப்படி சென்டர் வைஸாக நடத்துகிறாங்க. இந்த இயர் எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரியா. அடுத்தது இது ரெண்டுக்கும் தனியாக தனியாக அப்ளை பண்ணி தனியாக தனியாக எழுதணும் என்ன எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆனால் லாஸ்ட் இயர் மட்டுமே எப்படி வச்சுருந்தாங்கன்னா ரெண்டுக்கும் சேம் டேட்டில் ஆப்டிடியூட் போட்டிருந்தாங்க. ஏதாவது ஒன்று சிட் பண்ணியிருந்தாலும் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம், ரெண்டுக்கும் கிடச்சிருக்குமே அப்படி கிடச்சிருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டேன். ஈஸ்ட் ஜஃப்னா எழுதி ஒரு ஆளுக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிடச்சிருந்தீங்க. அவங்க ஜஃப்னாட ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும்தான் எழுதியிருந்தாங்க, அவங்களுக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியும் அவங்க அப்ளை பண்ணதால் கிடச்சிருந்தீங்க. அப்படியான சில விஷயங்களும் லாஸ்ட் இயரில் மட்டும் நடந்துக்கு. இந்த முறை எப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ரெண்டும் ஒரே டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அப்படி ரெண்டும் வேறு வேறு டேட்டாக இருந்தால் ரெண்டும் கட்டாயம் எழுதியே ஆகணும். அடுத்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்துட்டும் ரெண்டு பேப்பராக நடக்கும். ஒன்று தமிழ் லேங்குவேஜ், அடுத்து இங்கிலீஷ் லேங்குவேஜ், ரெண்டும் 1.5 ஹவர் 1.5 ஹவரில் நடக்கும். இந்த ஆப்டிடியூட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்ல எந்த ஸ்ட்ரீம்லேயாவது 3 இயர்ஸ் எடுத்திருந்தால் போதும். இந்த க்ரைட்டீரியா வந்துட்டும் இப்போ அப்ளை பண்ண போகிற 2022 ஏஎல் பேட்ச் வரையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த க்ரைட்டீரியா எலிஜிபிளாக இருக்கும். ஏண்டா இதுக்கு பிறகு அந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட்புக், இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கிற யூனிவர்சிட்டி ஹேண்ட்புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2023 ஏஎல் பேட்ச்சில் இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏலெவலில் 3 பாடத்தில் பாஸ், 3 இயர்ஸ் இருக்கிறதோட கட்டாயம் சிங்களம் இல்லாட்டி இங்கிலீஷ் சிங்களம் இல்லாட்டி தமிழ் பாடத்தில் சி இருக்கணுங்கிற ஒரு க்ரைட்டீரியாவும், 3 பாஸோட சிங்களம் அல்லது தமிழ் இதில் ஏதாவது ஒன்றில் சி பாஸ் இருக்கணுங்கிறது ஒரு க்ரைட்டீரியா. அதோடு சேர்த்து ஓலெவலில் சிங்களத்துலேயும் இங்கிலீஷ் அல்லது தமிழ், சிங்களமும் இங்கிலீஷ் அல்லது தமிழ் ரெண்டில் ஒன்று குறைஞ்சது பி இருக்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு ஓலெவலில் அப்படி ரிசல்ட்ஸ் இல்லாதவங்க ஏலெவலில் இங்கிலீஷ் பாடத்தை ஜென்ரல் இங்கிலீஷில் இங்கிலீஷ் பாடத்தில் எஸ் பாஸ் ஒன்று இருக்கணும். இந்த க்ரைட்டீரியா 2023 ஏலெவல் பேட்ச்லேருந்து வர்றவங்க ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் சப்டிடியூட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கட்டாயமாக இருக்கும். அடுத்து இதில் யூனிகோட் பற்றி பார்த்தோம்னா, இதில் யூனிகோட் செலெக்ஷன் 4 யூனிவர்சிட்டிக்கும் 4 யூனிகோட் இருக்குது. 4க்குமே 098 சைபர் 98 தொடங்கும். கெலனி யூனிவர்சிட்டியோட யூனிகோட் 098 டி லெட்டர் டி வரும். அதுக்கப்புறம் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் 098 இ ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு, அடுத்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் 098 ஹெச்
அடுத்தது சப்ரகம் யூனிவர்சிட்டியில் 098L இதுதான் இவங்க இதில் யூனிகோட் இருக்குது. இதில் மாடல் பேப்பர்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்படியான மாடலில் வரும்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு தமிழ் பேப்பர் வரும், 1.5 hours. இதில் மெயினாக 5 questions இருக்கும். அந்த 5 questions முதலாவது மெயின் க்வெஸ்சனாக ஒரு 20 MCQ. அது எப்படின்னா நம்மளோட நார்மலாக ஓ லெவல் பாஸ் பேப்பர் ஓ லெவல் பார்ட் 1 கேள்வி மாதிரி அண்டர்லைன் பண்ணுற கேள்வி வரும். இதுலேயும் மோஸ்ட்டாக இலக்கணம் தான், இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த 20 MCQ வரும். எக்ஸாம்பிளாக அந்த பெயர் சொல், வினைச்சொல், மரபு தொடர், இடைச்சொல், ஒரு சொல்லுக்கு பல பொருள், அந்த லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, வேற்றுமை, அப்படியான அந்த கேள்விகள் அதை பேஸ் பண்ணி முதலாவது மெயின் க்வெஸ்சன் 20 MCQ கேள்வி வரும். ரெண்டாவது கேள்வி என்னென்னா ஒரு ஃபார்மல் லெட்டர் தொழில்முறை கடிதம் ஒன்று எழுத வரும். மூன்றாவது மெயின் க்வெஸ்சன் ஒரு பேராகிராஃப் எஸ்ஏ, ஒரு நார்மல் சின்ன பேராகிராஃப், ஒரு 100 words ஒரு எஸ்ஏ ஒன்று எழுத வேண்டி வரும். நாலாவது கட்டாயமாக ஒரு சுருக்கம், அந்த சமரி ரைட்டிங், அது கட்டாயமாக எதிர்பார்ப்பாங்க, எழுத வேண்டி வரும், சுருக்கம் எழுதணும். அஞ்சாவது மெயின் க்வெஸ்சனாக ஒரு 10 sentences நார்மல் சென்டென்ஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இவ்வளவு தான் தமிழ் பேப்பரில் வரப்போகுது. இதுக்கு 1.5 hours. இதை மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று நடக்கும், அது திரும்பி 1.5 hours நடக்கும். அதுவும் 5 மெயின் க்வெஸ்சன் ஆகிக்கும். அதில் முதலாவது சிமிலர் வேர்ட்ஸ், அப்போ சென்டென்ஸில் இருக்கிற சிமிலர், இப்போ ஒரு சென்டென்ஸை தந்து அதில் ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு இல்லை 4 options தருவாங்க, இதுக்குரிய ஒத்துகருத்து அதை இல்லாட்டி ப்ராக்கெட்டில் தந்து அதை கண்டுபிடிக்கிற, அது அப்படி ஒரு கேள்வி முதலாவது வரும். அடுத்தது பேராகிராஃப் தந்து ஆன்சர் பண்ண சொல்லி கேள்வி வரும். ஓ லெவல் பேப்பரில் வர மாதிரி ஒரு பேராகிராஃப் தந்து கீழே கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வரும். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டான இங்கிலீஷாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டான இங்கிலீஷாக இருக்கும். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேள்வி வரும். அதில் மோஸ்ட்டாக ப்ரொபோசிஷன்ஸ், ஃப்ரேஷல் வேர்ப், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், அப்படியான க்வெஸ்சன்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மெட்டில் வரும். அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், இது கட்டாயம் இது பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் தந்து பேசிவ் வாய்ஸில் கேட்கலாம், பேசிவ் வாய்ஸில் தந்து ஆக்டிவ் வாய்ஸில் தாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ பிளே கிரிக்கெட்டுங்கிறத ஆக்டிவ் வாய்ஸில் தந்தாங்கடா, கிரிக்கெட் வாஸ் பிளே பை மீ அப்படின்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுக்கு மாத்திர அது வரும். அடுத்தது இடியம்ஸ், மரபு தொடர்களை தந்து அதுக்குரிய விளக்கம் இங்கிலீஷ்லேயே தந்து அதுக்குரிய மீனிங்கை இங்கிலீஷ்லேயே கேட்பாங்க. இப்போ செட்டா பாக்ஸுங்கிற ஒரு உதாரணத்துக்கு, செட்டா பாக்ஸுங்கிறது வந்துட்டு அதிகமாக பேசக்கூடிய, அதுக்குரிய மீனிங்கை இங்கிலீஷ்லேயே 4 options தருவாங்க, அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி அப்படியான ஒரு க்வெஸ்சன் இருக்கும் மெயினாக. அதுக்கடுத்து இன்னொரு க்வெஸ்சனாக மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிற, இப்போ ஒரு சென்டென்ஸ் தந்து அதில் கிரமரை வேணும்டாங்க பிள்ளையாக தந்துப்பாங்க, அடுத்து பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இல்லாமல் அப்படி தந்து இதில் என்னென்ன ஏரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், அப்படி க்வெஸ்சனும் வரும். இதுக்கு பிறகு ஒரு 10 sentences இதுலேயும் இங்கிலீஷில் தந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இதில் மெயினாக 2 papers தமிழில் இலக்கணத்தையும் இங்கிலீஷில் கிராமரையும் அது தான் பார்ப்பாங்க மெயினாக. அடுத்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கட்டாயமாக பார்ப்பாங்க. இப்போ தமிழில் சுருக்கம் எழுதுக்கெல்லாம் அது குறிப்பிட்ட அந்த வேர்ட்ஸுக்குள்ளே எத்தனை வேர்ட்ஸுக்கு எழுதுங்கிறது அத்தனைக்குள்ளே இருக்கணும், அப்படி முக்கியமான அந்த க்ரைட்டீரியாஸ் கொஞ்சம் இவ்வளோதான் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் வரப்போகுது. இந்த இங்கிலீஷ் பேப்பர் மெயினாக நான் சொன்ன மாதிரி கிராமரை பேஸ் பண்ணி வரும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னது பார்ப்பாங்கன்னா டென்சஸ், அட்வெர்ப்ஸ், அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இப்படியான லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமான கேள்வியை கொஞ்சம் ரிஃபர் பண்ணிட்டு போகிறது நல்ல மாதிரி பிள்ளைகளுக்கு. அடுத்தது இப்படி நம்ம ஆப்டிடியூட்ஸ் செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டி கிடச்சதுக்கு பிறகு இப்படி செலக்ட் ஆகினோம்னா ட்ரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ், இப்போ யூனிவர்சிட்டிஸில் இப்போ தமிழ் இங்கிலீஷுங்கிற கோர்ஸ் இருக்கிற ஜஃப்னா யூனிவர்சிட்டிலேயோ ஈஸ்ட் யூனிவர்சிட்டிலையோ தமிழ் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் தமிழ் இங்கிலீஷோடு சேர்த்து சிங்கள லாங்குவேஜும் படிப்பிடுவாங்க. அவங்களோட கோர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம்லேயே 3 languages மிக்ஸ் பண்ணி தாங்க, டிகிரி வேணுமே இங்கிலீஷ் தமிழ்ன்ற பேர் இருக்கலாம், ஆனால் 3 மெயினாக கட்டாயமாக படிப்பிப்பாங்க இந்த 3 languages. இதோடு சேர்த்து நம்மளுக்கு செலக்டிவ் சப்ஜெக்டாக அட்வான்ஸ் இங்கிலீஷ் அல்லது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜும் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் எலிஜிபிளாக இருக்கும். ரெண்டில் ஒன்று விரும்பினா நம்ம எடுக்கலாம். அட்வான்ஸ் இங்கிலீஷில் போகணும்னு விருப்பம் இருக்கிறார்கள் அட்வான்ஸ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம் அல்லது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா சிங்கள லாங்குவேஜும் சேர்ந்து தான் இருக்கும், 3 languages கட்டாயமாக இருக்கும். இதோடு சேர்த்து ஃபைனல் இயரில் இது வந்துட்டு ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம் தான்,
4 year special degree program in the degree program BA Honors in Translation Studies in the 4 years கட்டாயமாக படித்தாங்கலையும் அதால் 4 years இருக்கிறதால இதுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குது ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் தருவாங்க 6 months ஓ 3 months என்னமோ நம்ம இன்டர்ன்ஷிப்பும் இருப்போம் அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு கூடவே இருக்குது இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோம்னா இந்த டிகிரி முடிய நிறைய இடத்துல இந்த ஃபீல்டில் ஒர்க்ஸ் இருக்குது இப்போ நம்ம மெயினாக பார்க்க போனோம்னா இலங்கையில் இருக்கிற அரசகர்ம மொழிகள் திணைக்களத்திலேருந்து லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் இதிலேருந்து இலங்கையில் மோஸ்ட் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படியான எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஹை ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே கீழே இருக்கிற டிவிஷனல் செக்ரட்டரியேட் ஜிஎஸ் பிரதேச அப்படியான எல்லா ஆஃபீஸஸ்லேயுமே இதுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாம் ஒன்று செஞ்சாங்க ஸ்வான் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம் ஒன்று செஞ்சாங்கன்னா இவங்க ஸ்வான் டிரான்ஸ்லேட்டர்ஸாக கூட ஒர்க் பண்ணலாம் அதையும் தாண்டி ஃப்ரீலான்சிங்கும் செய்யலாம் ஃப்ரீலான்சிங்காக அவங்க டிகிரி எடுத்து வச்சுட்டு ஃப்ரீலான்சிங்காக எங்கேயுமே ஒர்க் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்தது இந்த டிகிரி முடிச்சுட்டு ஃபாரின்ல ஹையர் ஸ்டடீஸுக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கோர்ஸுங்கிறதால இதுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது ஃபாரின்லேயும் போய் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்டடி பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும் அவ்வளோதான் மோஸ்ட்டாக அந்த கோர்ஸை இன்க்ளூட் பண்ணுது கொமனாகவே ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல கோர்ஸ் இந்த க்ரைட்டீரியா எவ்வளோ தான் மெயின் விஷயம் ஆப்டிடியூட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்து அதில் மோஸ்ட்டாக கிராமர் ரெண்டு லாங்குவேஜும் ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் இந்த ரெண்டு லாங்குவேஜையும் மெயினாக பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு கட்டாயமாக அதே மாதிரி அந்த யூஜிசி ஃபார்மில் ப்ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டில் முன்னுக்கு போட்டிங்கன்னா தான் இது முன்னுக்கு கிடைக்கும் ஸோ அந்த யூனிகோட் ஆர்டரில் யூனிகோட் போடும்போது இதை ப்ரெஃபரன்ஸில் முன்னே போட்டு அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டையும் என்னென்னத்துக்கு கால் பண்ணுங்களா இப்போ ரெண்டுக்கும் ஒரே டேட்டில் கால் பண்ணால் ஏதாவது உண்டு அல்லது ரெண்டுக்குமே வேறு வேறு டேட்டில் கால் பண்ணாங்கன்னா ரெண்டையுமே செட் பண்ணுங்கள் செட் பண்ணி செய்யுங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபில்டர் பண்ணி எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வைஸாக பிரித்து